ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோட் கோட் கோட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கோட் படத்தை பற்றின அப்டேட்ஸு, கோட் படத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அண்ட் புதுசு புதுசாக அதில் யார் வந்து இணைஞ்சி நடிக்க போகிறாங்க, இசையமைப்பாளர் இவனோடைய மியூசிக்லாம் எப்படி இருக்கு அண்ட் அந்த படத்தோட ஒவ்வொரு சிங்கிளும் ரிலீஸ் ஆகும் போது அதை பற்றின விமர்சனங்கள், அப்புறம் ட்ரெய்லர் அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது. பட் படம் ரிலீஸ் ஆக போனாலும் கோட்டை பற்றின அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் அந்த படத்தோட படக்குழுவினர் வந்து ப்ரமோஷன் போகும்போது ஒவ்வொரு அப்டேட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோடைய தம்பி பிரேம்ஜி வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் சாரோட வாய்ஸ் எல்லாம் நாங்கள் இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய சஸ்பென்ஸே வந்து போட்டோ உடச்சிட்டாரு. அதுக்கே வெங்கட் பிரபு வந்து டென்ஷன் ஆகி, என்னடா நீ என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா, இன்டர்வியூவில் எல்லாத்தையுமே சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆனதா சில விஷயங்களும் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கோட் படத்தில் அஜித் சார் இருக்காரா, அஜித் சார் வாய்ஸ் வருதா, விஜயகாந்த் சார் வராரு, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கோட்டில் வந்து அடுத்தடுத்து இருந்துட்டு தான் இருக்குது. கோட்டை தாண்டி வந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியாக இருக்கட்டும், இல்லை குட் பேட் அக்ரியாக இருக்கட்டும், வேட்டையனாக இருக்கட்டும், கூலியாக இருக்கட்டும், இல்லை அடுத்து வரப்போகிற கமல் சாருடைய தகுலைஃபாக இருக்கட்டும், எல்லா படங்களை பற்றி அடுத்தடுத்து விமர்சனங்களை வந்து தேடிக்கிட்டே அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் இயக்குனர் நெல்சனோட அடுத்து வரப்போட திரைப்படம் தான் ஜெயிலர் டூ. ஜெயிலர் டூக்கு வந்து ஹுக்கும் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே நான் வந்து நம்மளோட வீடியோஸ்லேயே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூவோடைய கதை, அதாவது ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நெல்சன் வந்து ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டு அந்த ஷோவில் நிருபர் கேட்ட ஒரு கேள்விக்கு இந்த பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா வேட்டையனோட ஷூட் முடிஞ்சிருச்சு அண்ட் கூலி படத்தோட ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வரிசையில் அடுத்து ரஜினி சார் நடிக்க போகிற படம் ஜெயிலர் டூ. ஸோ ஜெயிலர் டூவோட ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த மந்த் எண்டில் அதோட அஃபீஷியலான தகவல்கள்லாம் வெளியில் வரும் அப்படின்னு நெல்சன் வந்து சொல்லியிருக்காரு. நெல்சன் வந்து இப்போ ப்ரொடியூசராகவும் களமிறங்கி பிளடி பக்கர் அப்படிங்கிற படத்தையும் தயாரிச்சிட்ருக்காரு. ஸோ அடுத்தடுத்து பிஸியாக இருக்கக்கூடிய நெல்சனுமே ஹுக்கும் படத்துடைய ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டதாகவும், ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவருக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஜெயிலர் இருந்ததோ அதே மாசாக அதே மாதிரி தான் ஹுக்குமோ இருக்க போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்காரு. சினிமா திரை உலகத்தில் விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்கிற விஷயம்தான் இந்த ஹேமா கமிட்டியோடைய ரிப்போர்ட்டு. WCC அப்படிங்கிறது உமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷனை ஆரம்பித்து மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்த முன்னணி நடிகைகள் அதாவது ஓகே மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முன்னணி நடிகைகளால் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஏன் ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 2017 நடிகை பாவனாவை நடிகர் திலீப் வந்து கடத்தி கொண்டு போய் என்னெல்லாம் பண்ணார், எப்படிப்பட்ட வீடியோஸ்லாம் எடுத்தார், இதெல்லாமே எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்ப பரபரப்பாக மலையாளத்தில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாவனா வந்து அவங்க தான் விக்டம். ஸோ அவங்க டைரெக்டாக வந்து எனக்கு இந்த மாதிரியெல்லாம் கொடுமை பண்ணாங்க, திலீப் என்னை கடத்திட்டு போய் இப்படியெல்லாம் சித்திரவதை செஞ்சார் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களே முன் வந்து சொன்னாங்க. பட் இருந்தாலும் நடிகர் திலீப்புக்கு எந்த விதமான தண்டனையும் கிடைக்கல அப்படிங்கிறது நடிகை பாவனா சைட்லேருந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகை பாவனாவோட ஃப்ரெண்டு தான் நடிகை பார்வதி. அவங்க யாருன்னா தங்கலான் படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க, விக்ரமோட ஜோடியா. ஸோ அவங்க தான் அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்டுன்றது முறையில் பார்வதியால் இனிஷியேட் பண்ணி ஆரம்பிக்கப்பட்டதா இந்த WCC. அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நடிகை ரேவதி இருக்காங்க, பத்மபிரியா இருக்காங்க, ஸோ இது மாதிரி தெலுங்கு மலையாளத்தில் சேர்ந்து நடிக்கக்கூடிய நடிகைகள்லாம் அந்த யூனியனில் இருக்காங்க. ஸோ அம்மா அப்படிங்கிறத தாண்டி WCC-யுமே மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸ். ஃபுல்லாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த மாதிரி அநீதிகளை அந்த அசோசியேஷன் மூலமாக கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த WCC வந்து தமிழையும் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து முன்னாள் நடிகைகளை வச்சு அதை செய்யணும் அப்படின்னு இப்போ நிறைய நடிகைகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பாலியல் குற்றச்சாட்டை முன் வந்து இப்போ நடிகை ராதிகாவாக இருக்கட்டும், நடிகை குஷ்பு, நடிகை விசித்ரா, நடிகை ஷக்கீலா, நடிகை ஊர்வசி எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி தான் நடிகை ராதிகா ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி கேராவெண்டெல்லாம் கேமரா வச்சு எடுக்கிறாங்க, நிறைய இல்லீகலான விஷயங்களும் அந்த டைம்லேயும் நடந்தது, எங்களுக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது இப்போ அதிகமாக இருக்குது, அந்த டைமில் இருந்தது பட் வெளியில் தெரியல, என்கிட்டலாம் யாரும் கேட்கலை அப்படின்ற மாதிரி நடிகை ராதிகா வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்களில் சினிமா விமர்சகராக இருக்கக்கூடிய டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ராதிகாவையே தாக்கி பேசுகிற மாதிரின்னு ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
கேரவன்ல கேமரா வச்சு எடுக்கிறாங்களா அந்த டைம்ல, அதாவது கிழக்கே போகும் ரயில் டைம்லலாம் வந்து கேரவன் வந்து அந்த அளவுக்கு கிடையாது இருந்தது. ரொம்ப பிரபலமான ஹீரோஸ்க்கு ஹீரோயின்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. பட் அந்த படத்தை ராதிகா ஒரு புதுமுகம் கிழக்கே போகும் ரயிலில், ஸோ அப்படியெல்லாம் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அது வந்து கிராமியம் சார்ந்த திரைப்படம்னால ஒரு வீடு மாதிரி எடுத்து நடிகர் நடிகைகள் அங்கே தங்கலாம் அப்படின்ட்டுலாம் வந்து இயக்குனர் பாரதி ராஜா வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து ராதிகா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொய் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க. அதே மாதிரி சின்ன திரையிலையும் அவங்க வந்தப்போ சித்தி அண்ணாமலை அடுத்தடுத்து நிறைய சீரியல் பண்ணப்போ அப்போ வந்து அவங்க சின்ன திரையிலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு லேடியாக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க கிட்ட யாரும் எந்த விதமான தப்பான எந்த விதமான எண்ணத்தோட பழகி இருக்க மாட்டாங்க. அதற்காக நடிகைகள் எல்லாருமே நடிகை ராதிகா கிட்ட தப்பான எண்ணத்தோட யாரும் பழகி இருக்க மாட்டாங்க. பட் அதற்காக அது கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது அப்படின்னு டாக்டர் காந்தராஜ் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஹீரோயின்ஸ் யாருமே இதை பற்றி பேசலை, ஏன் பேசுனா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்காது, நடிகர்களை பகச்சிக்கிற நிலைமை வரும், இயக்குநர்களை பகச்சிக்கிற நிலைமை வரும், அதனால் இதை முன் வந்து யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு அந்த விமர்சகர் சொல்லியிருக்காரு. ஸோ அண்ட் இது வந்து இப்போ ஒரு பேசப்படுற பொருளாக மாறியிருக்கு. ஆல்ரெடி விஷால் வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டுக்கு ராதிகா மேம் வந்து பதிலடி கொடுத்துருப்பாங்க. அண்ட் நடிகை விசித்ரா கூட விஷாலுக்கு அகேன்ஸ்டாக தான் பேசியிருப்பார். செருப்பால் அடிக்கிறோம் ஓகே, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் எங்களுக்கு எப்படி கிடைக்கும், நாங்கள் வந்து திரைத்துறையில் வரணும்னு தானே வரும், அப்போ நாங்கள் எப்படி அடுத்த படங்களை நடிக்கிறதுன்ற மாதிரி விசித்ரா மேம் வந்து கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நியாயமாக கேட்கப்படுற கேள்விகளாக தான் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் ஏன் அந்த துறைக்கு வரீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எல்லா துறையிலையுமே இருக்கே, பெண்கள்னாலே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்க இன்னொருத்தர் இருக்குங்கிறது ஒரு தரப்பு. இந்த துறையில் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்னு ஒரு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பெண்கள்னாலே இது இருக்குப்பா, இந்த துறை சினிமா அப்படிங்கிறது கிடையாது, எல்லா துறையிலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது ஒரு தரப்பு. ஸோ இப்படி தான் மாறுபட்ட கருத்துக்கள் இப்போ இந்த மாதிரியான மாறுபட்ட கருத்துக்கள் தான் இப்போ சமூகத்தில் பரவலாக பேசப்படுது. ஏகேவோட 63வது திரைப்படம் தான் குட் பேட் ஆக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில், மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் இந்த படம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த படத்துடைய முதல் கட்ட படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து விடாமுயற்சி படத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. ஏன்னா விடாமுயற்சி படத்தில் ஒரு சில, அதாவது 10% ஷூட்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சில செய்திகள் வெளில வந்தது. ஸோ அதற்காக சைமல்டேனியஸாக விடாமுயற்சியிலையும் சரி குட் பேட் அக்லிலையும் சரி அஜித் சார் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. எப்படி விடாமுயற்சியில் அஜித் சாரோட த்ரிஷா வந்து ஜோடி சேர்ந்தாங்களோ அதே மாதிரி குட் பேட் அக்லியிலையும் த்ரிஷா வந்து அஜித் சாரோட ஜோடி சேர்ந்திருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 63வது படத்துலையும் த்ரிஷா அஜித் ஜோடி தான், 62வது படத்துலையும் த்ரிஷா அஜித் ஜோடி தான். த்ரிஷா அஜித் ஜோடி வந்து ஒரு பாப்புலரான ஜோடி, அதை நம்ம யாராலுமே மறுக்க முடியாது. த்ரிஷா மேம் வந்து விஜயும் சரி அஜித்தும் சரி ரெண்டு பேரு கூடயும் வந்து ஈக்குவலாக போட்டி போட்டு நடிக்கக்கூடிய ஒரு திறமையான முன்னணி நடிகையாக இருக்காங்க. என்னதான் அவங்க சினிஃபீல்டுக்கு வந்து 20 இயர்ஸ் ஆனாலும் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்து இன்னைக்கும் கனவு கண்ணியா திகழ்ந்துகிட்டு இருக்காங்க த்ரிஷா. ஸோ அந்த வகையில் குட் பேட் அக்லி படத்தில் த்ரிஷாவோட ஷெட்யூல், அதாவது இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த படப்பிடிப்பு ஆல்மோஸ்ட் ஒரு 50 டேஸ் வந்து சைமல்டேனியஸாக பிரேக் இல்லாமல் போக போகுது அப்படின்னு இயக்குனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போது இதை முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரனோட மார்க் ஆண்டனி எப்படி இருந்தது நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். ஸோ அன்டவுட்டட்லி இந்த படமும் வந்து கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக தான் பொங்கல் அன்னைக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது அஜித் சார் ஃபேன்ஸோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 இயராக அஜித் சார் படம் எதுவுமே வராமல் அவருடைய ரசிகர்களாக ரொம்ப மூடவுட்டாக இருக்காங்க. விடாமுயற்சியும் குட் பேட் அகலியும் அடுத்தடுத்து வர்றது வந்து கண்டிப்பாக அஜித் சார் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்குமே ஒரு பெரிய விருந்தாக தான் அமையப்போகுது. குறிப்பிட்டு ஒரு சில நடிகர்களை தாக்குவது ஏன் அப்படின்னு முன்னாள் மலையாள நடிகை ஷீலா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. நடிகை ஷீலா வந்து மலையாளத்தில் நிறைய படங்களில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. மலையாளத்து மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் கூட அவங்க கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய 2K Kids தெரிகிற மாதிரி சொல்லணும்னா, சந்திரமுகி படத்தில் நாசருக்கும் வடிவேலுக்கும் அக்காவாக வருவாங்க இல்லையா, அவங்க தான் நடிகை ஷீலா. ஸோ இது வந்து அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நடித்த ஒரு படம் சந்திரமுகி. ஏன்னா அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்தளவுக்கு படங்கள் நடிக்கலை, பிகாஸ் ஆஃப் உடல்நல குறைவு காரணமாக அவங்க வந்து எந்த படத்துலையும் அந்தளவுக்கு ஆர்வம் காட்டி நடிக்கலை. பட் இந்த மலையாளம் இஷ்யூவுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு குரல் எழுப்பிட்டுருக்காங்க. ஆதரவாகவும் பேசுகிறாங்க, எதிர்த்தும் பேசுகிறாங்க. ஸோ அந்த வகையில் நடிகை ஷீலாவும் அவங்களுடைய கருத்தை வந்து இப்போது அவங்களுடைய முகநூல் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் படங்கள்
படங்களை நடிக்கும் பொழுது அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் போராட்டங்கள் குறித்து எனக்கும் நன்றாகவே தெரியும். நானும் அது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கவில்லை என்றாலும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த சமயத்தில் அவையெல்லாம் குறித்து பேசுவதற்கான வாய்ப்போ அதற்கான சரியான சூழலோ யாருக்கும் அமையவில்லை. அதே சமயம் ஏன் சில நடிகர்களின் பெயர்கள் மட்டும் இந்த பிரச்சனையில் தொடர்ந்து குறிப்பிடப்படுகிறது என்பதை தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தவறு யாரு செய்திருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க. இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏன் ஒரு சில நடிகர்களை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க? இது இந்த ஹேமா கமிட்டியோடைய இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரீஸில் நடந்த ஒரு விஷயமாக பேசப்படுது. ஆனால் அந்த ரிப்போர்ட்டுக்குள்ளே யார் யார், விக்டம் யார், அந்த குற்றத்தை செஞ்சவர் யார் அப்படிங்கிற விஷயங்கள் ஆதாரத்தோடு இருந்தாலும் இன்னும் அஃபீஷியலாக அதை கவர்மெண்ட்டை வந்து வெளியில் இடலை. பட் ஆனால் அதை வெளியில் விடணும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்துட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. பட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டோட டிசிஷன் தான். ஒரு வேளை வெளியில் விட்டால் பிரபலமானவங்க நிறைய பேர் மாட்டலாம், இல்லை அவங்களுடைய பெயர் வெளில வரலாம்னு சொல்லிட்டு கூட அந்த கமிட்டியிலேருந்து யோசிச்சிருக்கலாம். பட் ஆந்த ஹோலாக மலையாளம் நடிகர் சங்கத்தை கலைச்சிட்டாங்க. அதில் அந்த நிர்வாகிகளை ராஜினாமா செஞ்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் முன்னாள் நடிகை ஷீலா அவர்களும் அவங்களுடைய தரப்பு நியாயத்தை தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பற்றியும் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன்.